வணக்கம் நண்பர்களே, பேங்க் நோட் காயின் ஸ்டாம்ப் குழு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று வெஸ்டர்ன் சமோவா ஒரு தலா ரூபாய் நோட்டு பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்வோம். மத்திய தெற்கு பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள சமோவா பாலினேஷியாவின் மேற்கு தீவு நாடுகளில் ஒன்றாகும். புராணத்தின்படி சமோவா பாலினேஷியாவின் தொட்டில் என்ற பட்டத்தை கொண்டுள்ளது. ஏனெனில் சவாய் தீவு பாலினேஷிய மூதாதையர்களின் தாயகமான ஹவாய்க்கு என்று நம்பப்படுகிறது. சமோவன் கலாச்சாரம் பாலினேஷியன் வாழ்க்கையில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. அதன் தனித்துவமான இசை, நடனம் மற்றும் காட்சிக்கலைகள் பசிபிக் தீவுகள் மற்றும் உலகம் முழுவதும் அங்கீகாரத்தை பெறுகின்றன. 1962 நியூசிலாந்தில் இருந்து சமோவா தனது சுதந்திரத்தை அடைந்தது. ஒரு நூற்றாண்டுக்கு மேலான வெளிநாட்டு செல்வாக்கு மற்றும் ஆதிக்கத்திற்கு பிறகு அது காமன்வெல்த்தில் இன்றும் உறுப்பினராக உள்ளது. இந்த நாடு 1997 வரை மேற்கு சமோவா என்று அறியப்பட்டது. மேலும் அதன் தலைநகரம் மற்றும் முதன்மை வணிக மையமாக உபோலு தீவில் உள்ள அபியா அமைந்துள்ளது. இப்போது 2000 மேற்கு சமோவாவின் நாணய வாரியத்தால் வெளியிடப்பட்ட வெஸ்டர்ன் சமோவா ஒரு தலா ரூபாய் நோட்டை ஆராய்வோம். இந்த ரூபாய் நோட்டு பச்சை, ஊதா, சிவப்பு மற்றும் நீல வண்ணங்களின் கலவையை கொண்டுள்ளது. இந்த ரூபாய் நோட்டின் முன்புறம் இரண்டு திறமையான பெண் நெசவாளர்களும் தேசிய கொடி காற்றில் அசையும் காட்சியையும் காணலாம். அதன் மறுபுறம் மரபுகள் பொருந்திய சின்னமும், அதன் அருகில் அந்நாட்டின் தேசிய கொடியும், மேலும் படகில் செல்லும் இரு மனிதர்களின் காட்சியையும் காணலாம். இந்த ரூபாய் நோட்டானது 140 மில்லிமீட்டர் இன்று 72 மில்லிமீட்டர் அளவையும் பிலிப்போ வாவோ சாமானியாவின் கையொப்பத்தையும் கொண்டுள்ளது. சேகரிப்பாளர்களுக்கு வெஸ்டர்ன் சமோவா ஒரு பணத்தாள் அதன் நிலையை பொறுத்து 2000 முதல் 2500 வரையிலான சேகரிப்பு மதிப்பை கொண்டுள்ளது. நண்பர்களே, இந்த காணொலியை கண்டு மகிழ்ந்ததற்கு நன்றி. இது போன்ற பேங்க் நோட்ஸ், காயின், ஸ்டாம்ப்ஸ் பற்றிய விவரங்களுக்கு பேங்க் நோட் காயின் ஸ்டாம்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அழகான ரூபாய் நோட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் வலைத்தளமான banknotecoinstamp.com பார்வையிடுங்கள். மேலும் புது புது காணொலிகள் உங்களுக்காக வர இருக்கிறது. காத்திருங்கள், கண்டு மகிழுங்கள். நன்றி.